വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം. രാത്രി വർണ്ണന പോയിട്ട് இருக்குன்னு நினைக்கிறேன். ആ കൃഷ്ണ ജന്മാഷ്ടമിക്ക് അന്ത നൈറ്റ് അത് വർണ്ണിച്ചിട്ട് വരാർ. അഭംഗ നാദ പ്രതിപന്ന മൗന നിമേഷ ഭാജോ നിയതം മനസ്ഥാഹ ദൂരം ഗതേ സ്വാമിനി പുഷ്കരിണ്യ തത്പ്രാപ്തിലാഭായ തപോ തപോ വിതേനു. அங்க இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்துல எப்படி தாமரைப்பூ எல்லாம் வந்து மூடிண்டுடுத்து அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து தபஸ் செய்யறா அப்படின்னு வர்ணிச்சார். எப்படி தன்னுடைய சுவாமி தூரம் கதே கண் பார்வைக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துல தன்னுடைய கணவன் இருந்தானே எனில், அல்லது சுவாமிங்கிறச்சே இங்க வந்து பகவான் இருந்தார்னா எப்படி அந்த பகவானை அடையறதுக்காக ஒரு தபஸ் செய்வாளோ. பிரம்மா வந்து தபஸ் செய்தாரோ இல்லையோ, தன்னுடைய உற்பத்தி என்னன்னு தெரியாத அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால தபஸ்ங்கிறது முக்கியம். அப்போ கண்ணை மூடிண்டு அந்த ஒரு தியானத்துல இருக்கிற மாதிரி இங்கேயும் மனஸ்தாக காட்டுல இருந்துண்டு ஒரு மௌன விரதத்தை ஆச்சரிச்சுண்டு ஒரு கண் பார்வைய கண்ணை மூடிண்டு இந்த இதெல்லாம் தாமரை பூக்கள் எல்லாமே தபஸ் செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சோம் அத. அடுத்தது சக்கரவாக்க பட்சிகள் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். நிமீலிதானாம் கமலோத்பலானாம் நிஷ்பன்ன சக்கியைஹி இவ சக்கரவாக்கைஹி விமுக்த போகைஹி விததே விஷண்ணைஹி விபோத வேலாவதிகா விலாபகா. மெயின் இங்க வந்து எப்படின்னா சக்கரவாக்கைஹி, ஒரு நிமிஷம் என்ன பண்ணேன், ஏதோ கலரை மாத்திருக்கேன் பாரு, வெள்ளையில இருக்கு பாரு. சோ சக்கரவாக்கைஹி, இந்த சக்கரவாக்க பக்ஷிங்கிறது என்னன்னா மெயின் சென்டென்ஸ் இங்க சக்கரவாக்கைஹி விலாபகா விததே, சக்கரவாக்க பட்சிகளினால் விலாபகா புலம்புதல். புலம்புதல்ங்கிறது ஒரு அழுகை என்பது விததே செய்யப்பட்டது. இது கர்மணி பிரயோகத்துல இருக்கு உங்களுக்கு. சுக்கோ சக்கரவாக்க பட்சிகளினால் விலாபம் புலம்புதல் என்பது செய்யப்பட்டது விததே. இந்த சக்கரவாக்க பட்சிக்கு தான் பாக்கி எல்லாம் போகிறது. விலாபகாக்கு என்னன்னா விபோத வேலா அவதிகா. விபோத வேளா, விபோதங்கிறது கால வேளை, அந்த கால வேளை உதயம் இருக்கே அதுதான் விபோதம். அந்த உதயம்ங்கிற ஒரு வேளா டைம் இருக்கே அதுதான் அவதிகி, எண்ட் ஃபார் தேர் விலாபம். எந்த விலாபத்திற்கு எந்த ஒரு அழுகைக்கு சோகத்திற்கு விபோத மலர்ச்சி, அதாவது சூரியனுடைய உதயம் என்ற ஒரு வேளா அந்த ஒரு லிமிட் இருக்கு அதுதான் அவதிகி, அதனுடைய எல்லையோ அப்பேற்பட்ட விலாபக. அதாவது அந்த புலம்பல்ங்கிறது சூரியோதயமாகும் வரையில் நடக்க போகின்ற அந்த ஒரு சோகத்தை செய்தன எது சக்கரவாக்க பட்சிகள். இதுல என்ன என்ன ஐடியா எப்படின்னா, கவி சமயத்துல இந்த சக்கரவாக்க பட்சிகளுக்கு வந்து கார்த்தாலதான் கண்ணு தெரியும், ராத்திரியில அதுகளுக்கு கண்ணு தெரியாது. சந்தியா வேளையில ஸ்லோவா மங்க ஆரம்பிச்சுடுமா, ராத்திரி வேளையில அதுகளுக்கு கண்ணே தெரியாதான். சோ இதுகள் என்ன பண்ணுன்னா, ஒரு தாமரைப்பூ இருக்குன்னா அந்த தாமரைப்பூ மூடின்றது, ஒரே தாமரைப்பூல நிக்கிறது. எந்த இடத்துல அந்த சக்கரவாக்க பட்சி இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு கண் பார்வை போயிடுறது, ஏன்னா சூரியன் அஸ்தமனம் ஆயிடுறான். அந்த தாமரைப்பூ பக்கத்திலேயே இது நின்றுட்டு இருக்கும். இன்னொரு சைட்ல இதனுடைய பிரியை இருக்கும், சக்கரவாக்க பட்சியினுடைய மனைவி அந்த தாமரைப்பூக்கு இன்னொரு சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும், அது தெரியாதையே இது புலம்பின் இருக்கும். அப்போ ஒரு இந்த இடத்த விட்டு நம்ம நகரக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துலதானே நம்ம பிரிஞ்சோம். மனைவிய அவ எங்கேயாவது கண்டுபிடிச்சுட்டு நம்மள வந்து சேர்ந்தான்னா நம்ம அதே இடத்துல இருக்கணும்னு சொல்லி, அது கமலோத்பலானாம் நிஷ்பன்ன சக்கியைஹி, கமல உத்பல தாமரைப்பூ, அதுக்கப்புறம் வேற ஏதோ அதுக்கு ஒரு பூ பேர் ஒண்ண போடுற வந்து கரு நெய்தல் பூ, நெய்தல் பூங்கிறார். அதுவும் கால வேளையில மலர்கின்ற ஒரு புஷ்பத்தை தான் சொல்றோம். ஏன்னா உத்பலங்கிறதுக்கு ஜென்ரலி நம்ம வந்து பார்த்தோம்னா சாகித்யத்துல உத்பலம்ங்கிறது உங்களுக்கு ராத்திரியில பூக்கக்கூடிய ஒரு புஷ்பம்னும், லில்லி
அல்லிப்பூனும் சொல்லி, கமலம் தாமரைங்கிறது பகல் வேளையில பூக்கின்ற ஒரு புஷ்பம்னு சொல்லி, அதனால சூரியனுக்கும் கமலத்திற்கும் ஒரு சக்கியம், சந்திரனுக்கும் உத்பலத்துக்கும் ஒரு நாயிகா நாயக பாவம் அப்படிங்கிற மாதிரி கவிய சமயத்துல நம்ம வந்து பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் இன் பர்டிகுலர் எப்படி சொல்றாருன்னா, அந்த உத்பலங்கிற பதத்திற்கு அதுக்கு உத்தமிழார் தமிழ்ல அர்த்தம் பண்றதும் நெய்தல் பூங்கிறார். அப்ப ரெண்டுமே உங்களுக்கு வந்து பகல் நேரத்துல பூக்கின்ற புஷ்பங்களாகத்தான் அதை எடுத்துட்டு இருக்கார். நிமீலிதானாம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய கமல உத்பலானாம் நிஷ்பன்ன சக்கியைகி. இதுகளுக்கு வந்து ஏற்கனவே கண்ணை திறந்துருக்கும் பொழுதே இந்த தாமரைப்பூவோடையும் அந்த இன்னொரு உத்பல புஷ்பத்தோடையும் ஒரு சக்கியம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதை சுத்தி சுத்தி தான் ஒரு சக்கரவாக்க பட்சி தன்னுடைய பிரியைய தேடிண்டு வந்திருக்கு. அதனால அந்த இட் இஸ் எ ஃபெமிலியர் டெரிட்டரி ஃபார் இட். சிந்தித்து ஆனா அந்த தாமரைப்பூ இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, இந்த சக்கியத்தினால ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அவைகளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா கூட அந்த தாமரைப்பூவும் உத்பல புஷ்பமும் இப்ப கண்ணை மூடின்றது. சோ நிமீலிதானாம் கமல உத்பலானாம் நிஷ்பன்ன சக்கியைகி. நிமீலித கண்மூடி இருக்கக்கூடிய கமல உத்பலானாம் தாமரைப்பூ நெய்தல் பூ இவ்விரண்டுகளுடன் இந்த புஷ்பங்களுடன் நிஷ்பன்ன சக்கியைகி ஏற்பட்ட ஒரு மைத்ரி பாவம் நட்பு, அந்த நட்பை கொண்டவைகள் போல் இருக்கும் சக்கரவாக்க பக்ஷி. கண்ணை மூடிட்டு இருக்கிறதோட கூட உட்கார்ந்துண்டு இது புலம்புறது இந்த சக்கரவாக்க பக்ஷி. கூட சக்கியம் ஏற்பட்டாற் போல் அந்த சக்கரவாக்க பக்ஷிகள் மேலும் விஷண்ணைகி ரொம்பவும் துக்கத்துடன் கூடினதாக இருக்கு. ஏன்னா ஒண்ணு இதோட பிரிஞ்சிருக்கு, தன்னுடைய சகியோட பிரிஞ்சிருக்கு. அல்லது இங்க எப்படி இதை எடுத்துக்கணும்னா, தாமரப்பூவோடையும் உத்பல புஷ்பத்தோடையும் இதுக்கு ஒரு பெரிய மைத்ரி பாவம் ஏற்பட்டுடுத்து இல்லையோ, அதுகள் ரெண்டுமே இப்ப கண்ணை மூடி அப்படியே சோர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவைகளுக்கு தாங்க முடியல துக்கம். எதுக்கு? சக்கரவாக்க பக்ஷிக்கு. அதனால விஷண்ணைகி சக்கரவாக்க பக்ஷி இப்ப துக்கம் தாளல்லங்கும் பொழுது என்ன பண்ணும், போகங்களை விட்டுருமா. இது அதாவது இந்த விலாபம்ங்கிறது எப்பவும் கவிகள்லாம் எதை எந்த பாயிண்ட வச்சுட்டு சொல்லுவான்னா, ஒரு சக்கரவாக்க பக்ஷி தன்னுடைய பிரியையை காணுமேனு புலம்புன்னு தான் கவி சமயத்துல நான் முதல்ல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க வேதாந்த தேசிகர் இதை எப்படி ட்விஸ்ட் கொடுக்கிறாருன்னா, இந்த தாமரப்பூவோடையும் உத்பல புஷ்பத்தோடையும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கோம் இல்லையோ இந்த சக்கரவாக்க புஷ்பத்துக்கு, சக்கரவாக்க பக்ஷிக்கு, அது இந்த தாமரப்பூ இந்த பூக்கள் எல்லாம் கண்ண மூடி அப்படியே சோர்ந்து கடக்கிறத பார்த்தா, ஐயோ என்னமோ ஆயிடுத்தோ என்னுடைய நண்பனுக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இந்த சக்கரவாக்க பக்ஷி எல்லாம் விஷண்ணா, அதுக்கு துக்கம் ஏற்பட்டுதான். அந்த துக்கத்தினால இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலி நமக்கு ஒரு கிரீஃப், யூ ஆர் ஃபேஸ்ட் வித் கிரீஃப், உடனே நம்ம வந்து போகத்தை அனுபவிக்க மாட்டோம். விமுக்த போகைகி, போக சாதனமா இருக்கக்கூடிய பிரியை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அது விட்டுடுத்தான் இந்த சக்கரவாக்க பக்ஷி. சோ விஷண்ணைகி துக்கத்துடன் கூடினவைகளாக ஆகையினால் விமுக்த துக்கைகி பிரியையோட பிரிஞ்சு இருக்கான். இப்போ பிரிஞ்சிருந்து இது என்னத்துக்காக வந்து இது புலம்பின் இருக்கு, அந்த புலம்பல் எதுவரையில்னா, இந்த கமலமும் உத்பலமும் மலர்ந்துருமோ இல்லையோ அப்போ ஆஹா முழிச்சுருத்தே, இன்னும் அது வந்து மயக்கம் அடிச்சு மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துருத்துன்னு நினைச்சுட்டு இருந்தோம், தாமரை இது சூரியன் வந்த உடனே இது ரெண்டும் மலர்ந்துருத்தேங்கிற அந்த சமயம் வரையில் அதனுடைய புலம்பல் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கும். மலர்ந்த உடனே நின்னுடுமா, என்ன அழகான ஒரு இது பாருங்கோ. அதாவது சக்கரவாக்க பட்சிகளை வச்சுண்டு விரகத்தை வர்ணிப்பா, பிரியனும் பிரியையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வர்ணிப்பா, அதை வர்ணிச்சிருந்தா இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அது சரிப்பட்டு வராது. ஏன் சொல்றேங்களுங்கோ, பகவான் பிறக்க போறார், இதுல என்ன விரகம் இங்க உங்களுக்கு? பகவான் பிறக்க போறாருங்கும் பொழுது சக்கியம் மைத்ரி முக்கியம் அங்க. ஏன்னா அந்த கோபர்களோட பகவானுக்கு ஒரு பெரிய சக்கியம் ஏற்பட போறது அந்த இடத்துல. அதனால வந்து இத்தனை நாள் வரையில் அந்த அந்த கோபர்களும் தேவர்களும் முன்கூட்டியே அங்க அவதாரம் எடுத்து வந்திருக்காளோ இல்லையோ, அவர்கள்லாம் கண்ணனை காணுமேனு தவிச்சுட்டு இருக்காளாம். வந்த உடனே அவளுக்கு வந்து அந்த கண்ணனுடைய பிறப்பு ஏற்படும் பொழுது உடனே அவளுடைய புலம்பல் நின்னுட போறது, பகவான பார்த்துட போற அந்த ஒரு மைத்ரி பாவத்தை மேபி சொல்றாரோ என்னமோ.
இது இல்லை எனக்கு இப்போ தோணித்து, அதனால சொன்னேன் அந்த இடத்துல. அழகா ஃபிட் ஆச்சு. நிமீலிதானாம் கமலோத்பலானாம் நிஷ்பன்ன சக்யைஹி இவ சக்கரவாக்கைஹி. அப்படியே மூர்ச்சையடைஞ்சு இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்தோடையும் நெய்தல் புஷ்பத்தோடையும் ஒரு சக்கியம் மைத்ரி பாவம் ஏற்பட்டதனால் போல் இந்த சக்கரவாக்க பட்சிகள் விஷண்ணைகி துக்கப்பட்டு கொண்டு விமுக்த போகைகி பிரியைய விட்டுட்டு, அதாவது போகங்களை விட்டவைகளாக போகங்களை விட்டுவிட்டு, விபோத வேலா அவதிகா விலாபா மலரும் சமயம் வரையில் இருக்கும் விலாபம் புலம்புதலை விததே செய்தது செய்தன. ஆர் சக்கரவாக்க பட்சிகளினால் விலாபம் செய்யப்பட்டது. இடத்துல வந்து நிஷ்பன்ன சக்கியைகி இவங்கர்ச்சையே உங்களுக்கு அங்க வந்து ஹேத்து உத்ரேக்ஷா. அதுக்கப்புறம் நிமீலிதானாம் கமலோத்பலானாம்ங்கும் பொழுது ஒரு மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருக்கிறவனுடைய ஒரு இமேஜ் நமக்கு மைண்ட்ல வருது பார்த்தேடா. இங்க வந்து டைரக்டா போட்டிருக்கிறது வெறும் கண்ண மூடின் இருக்கிற கமலோத்பலம், இது வந்து விலாபம் பண்றது. சோ யாரு வந்து அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு இருக்காளோ அவளை சுத்தி பக்கத்துல இருக்கிறவா தான் உங்களுக்கு வந்து புலம்புவா. அவ வந்து அந்த அழுக இருக்கு மூலியம், அந்த அழுகைங்கிறது வந்து அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருக்கிறவா, இவ்வளவு சுத்தி உட்கார்ந்துட்டு அப்படியே எந்த ஒரு போகத்தையும் அனுபவிக்காத அப்படியே அழுதுன்னு இருப்பா. அந்த ஒரு ஒரு இமேஜ் நமக்கு வருது, லைக் சம்மன் ஹேஸ் ஃபெயின்டெட் அண்ட் பீப்புள் ஆர் ஆல் சிட்டிங் அரவுண்ட் அண்ட் கிரைங், அந்த மாதிரி ஒரு இமேஜ் விச் இஸ் டோட்டலி இர்ரெலவென்ட் டு த கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்ன நமக்கு? புஷ்பம் சக்கரவாக்க பக்ஷி, இதுதான் நமக்கு கான்டெக்ஸ்ட். ஆனா நான் கான்டெக்ஸ்டுவலா நமக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு இமேஜரி நமக்கு மைண்ட்ல வருது. அந்த அலங்காரத்துக்கு சமாசோக்திகின்னு பேரு. இங்க போட்டிருப்பாரு விசேஷண சாமியாது, விசேஷணங்கள்லாம் ஒரு ஒரு ஈக்வாலிட்டி இருக்கிறதுனால கமல உத்பலானா மூர்ச்சித புஷ்பத்துவ பிரதீதேகே புருஷத்துவ பிரதீதேகே, மயங்கி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய பிரதீதி நமக்கு மைண்டில் ஏற்படுறதுனால சமாசோக்தி. இது ரெண்டும் சேர்ந்திருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல, சரியா? நிமீலிதானாம் கமலோத்பலானாம் இந்த இந்த சக்கியம்ங்கிறது இருக்க பாருங்கோ, இந்த ஐடியா சக்கரவாக்க பக்ஷியோட சக்கியம்ங்கிறது நான் எந்த எந்த காவியத்திலையும் நான் பார்க்கல. இது ஒரு புதுமையான ஒரு ட்விஸ்ட் தான் அது. நிமீலிதானாம் கமலோத்பலானாம் நிஷ்பன்ன சக்கியைர் இவ சக்கரவாக்கைஹி விமுக்த போகைர் விததே விஷண்ணைஹி விபோத வேலாவதிகோ விலாபஹ. மேல தமிஸ்ர நீலாம்பர சம்பிருதாங்கி ஷியாமா பபௌ கிஞ்சித் அதித்ய சந்தியாம் பிராச்சீன சைலே சமயான் நிகூடம் சமயாத் நிகூடம் சமுத்யதா சந்திரமிவ அபிசர்த்து. கிஞ்சித் சந்தியாம் அதித்ய, இது எப்படின்னா இங்க வந்து ஒரு ஒரு அபிசாரிக்கா, அபிசாரிக்காங்கிறவள் யாருன்னா இரவு நேரத்துல செல்லக்கூடிய ஆணை தேடி செல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அபிசாரிக்கான்னு பேரு. ஒரு தன்னுடைய பிரியனா இருக்கலாம், அந்த பிரியனை நோக்கி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஏற்கனவே ஒரு சங்கேதஸ்தானம்னு ஒண்ணு சொல்லிடுவா. அதாவது சங்கேதஸ்தானம்னா என்னன்னா ரெண்டு லவர்ஸ் மீட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்த சொல்லிடுவா. அந்த இடம் வந்து அவ ரெகுலரா போய் மீட் பண்ற இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு சங்கேதஸ்தானம்னு பேரு. சங்கேதம்னா இண்டிகேஷன் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவா, தெரிஞ்ச இடம். சோ இவ சாயந்திர வேளையில கிளம்புவோ இந்த பெண்ணு, சந்தியா காலத்துல கிளம்ப மாட்டா, ஏன்னா சந்தியா காலத்துல வெளிச்சம் இருக்கும். கிஞ்சித் சந்தியாம் அதித்ய, இங்க வந்து தி கம்பேரிசன் இஸ் பிட்வீன் எ நைட் அண்ட் என் அபிசாரிகா, ஒரு பெண்ணு ராத்திரியில செல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த இரவுங்கிறத உங்களுக்கு கம்பேர் பண்ற. கிஞ்சித் சந்தியாம் அதித்ய, கொஞ்சம் அந்த சந்தியா காலம் தாண்டினத்துக்கு அப்புறம் என்ன ஒரு இருட்டு இருக்குமோ, ஷியாமா நல்ல கருமையாக இருக்கக்கூடிய இருட்டானது பபௌ பிரகாசமாக இருந்தது. மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு இப்படி. சோ கிஞ்சித் ஷியாமா பபௌ, ஷியாமாங்கிறது இரவுன்னு அர்த்தம். இங்க வந்து ஷியாமாங்கிறதுக்கு போட்டிருப்பாரு இங்க, ஷியாமா ஷோடஷ வர்ஷா ஸ்திரீ த்ரிவிருதா ஷாரிபா நிஷாங்கிற
நிஷான இரவு. சோ ஷியாமாங்கிற வேர்டுக்கு நிஷா இரவுன்னு ஒரு அர்த்தம். 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஷியாமான்னு பேரு. ஷியாமா சுவங்கம் சகித ஹரிணி பிரேக்ஷ ஷியாமான ஒரு கொடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது மேக சந்தேசத்துல வந்து ஷியாமாசு அங்கம் சகித ஹரிணி பிரேக்ஷனே திருஷ்டி பார்த்தகான்னுட்டு அந்த கொடியெல்லாம் பார்க்கற இடங்கள்லாம் உன்னுடைய அங்கமா தெரியறதும்பர். யக்ஷன் வந்து தன்னுடைய ஒய்ஃபை பிரிஞ்சு இருப்பார், அப்போதான் இந்த மேக சந்தேசம் எழுதுறது. அதுல வந்து ஷியாமாங்கிற கொடிகள் இருக்கே, அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் அது மெல்லிசா இருக்கிறத பார்த்தா உன்னுடைய அங்கங்கள் எனக்கு தெரியறது, கை காலு இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியறது. சோ ஷியாமாங்கிறச்சே இரவு, ஷியாமான்னா 16 வயசு பெண்ணு அல்லது ஒரு கொடி. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போறது ஒரு பெண் அண்ட் இரவு, இந்த ரெண்டு அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டு அதனால டபுள் மீனிங் ஆயிடுறது இங்க. சோ ஷியாமா பபோ எது போலனா ஒரு பெண்ணை போல இரவானது விளங்கிற்று பிரகாசித்தது. முதல்ல இந்த கொஞ்சம் சந்தியா காலம் தாண்டினத்துனால நல்ல கருமையா இருக்கு. கிஞ்சித்து சந்தியாம் அதித்ய, சற்று சந்தியா வேளையை தாண்டினதினால், அல்லது கிஞ்சித்து சந்தியாம் அதித்ய, கொஞ்சம் சந்தியா டைம் போனதுனால அவளால வெளில போக முடிஞ்சது அந்த பெண்ணு. இப்ப இங்கே கொஞ்சம் சந்தியா வேளை தாண்டினத்துனால ஷியாமா இரவு நேரமானது நன்கு பிரகாசித்தது. அந்த இரவு நேரம் எப்படி இருக்கு? தாமிஸ்ர நீல அம்பர சம்பிரதாங்கி. அந்த தாமிஸ்ர நல்ல கருப்பு, தாமிஸ்ரன இருட்டு, இருட்டு எனும் ஒரு நீலம் கருமை அம்பரே அம்பரம் சம்பிரதம். அவளு அந்த அம்பரம்ங்கிறது ஆகாசம்ங்கிறது நன்கு மூடப்பட்டதாக இருக்கு. சம்பிரதம் எதனால மூடப்பட்டிருக்கு? தாமிஸ்ர இருட்டினுடைய நீல கலர், அந்த நீல கலர்னால தாமிஸ்ரஸ்ய நீலேன அம்பரம் சம்பிரதம் யதா சாத்து ததா அங்கத்தின்னு எடுத்துக்கணும் இரவு நேரத்துக்கு. இங்க பாருங்கோ, தமிஸ்ரேன தமசா ஏவ நீல அம்பரேன தமசு, இருட்டு எனும் ஒரு இந்த வஸ்திரம் அது வந்து பெண்ணுக்கு போறது இங்க. சாரி, இரவு நேரத்துக்கு எப்படி? அதே மாதிரிதான் எடுத்துக்கணும், நான் சொன்ன மாதிரிதான் இங்க போடல இங்க. சோ தமசுங்கிற ஒரு தமசுனுடைய நைல்யம் நீலம், அந்த நீலேன அம்பரம் சம்பிரதம், அந்த மாதிரி அங்கதி அல்லது அம்பரம் எனும் ஒரு அங்கமானது நீலேன சம்பிரதம். அவளுடைய அம்பரம் ஆகாசமானது நீல கலர்னால, இருட்டினுடைய நீல கலர்னால அப்படியே சம்பிரதம், சாரி சம்பிரதம்னே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், மூடப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படியே கம்ப்ளீட்டா வியாபிச்சு இருக்கு அந்த கருமைங்கிறது, இருட்டினுடைய கருமையானது எங்கும் வியாபித்து இருக்கிறது. அப்பேற்பட்ட அங்கங்களை கொண்டவளாக இந்த பெண் இருக்கா, அது ஒண்ணு. அல்லது அங்கத்தேன்னா அது அப்படியே இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் தி ஆகாசம் as it covers the sky with the darkness of night. இப்படி அந்த இருட்டுக்கு எடுத்துக்கணும். தமிஸ்ர நீல அம்பர சம்பிரதாங்கி, அம்பரனா ஆகாசம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வஸ்திரம்னு அர்த்தம். இருட்டு போல நீல கலர்ல ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு அவளுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் அவ மூடிக்கொண்டு இருக்கிறாள் இந்த பெண்ணுக்கு போகிறது. தமிஸ்ர இருட்டு போல நீல அம்பரேன நீல வஸ்திரேன சம்பிரதானி அங்கானி எஸ்யாகா, யாருடைய அங்கங்கள் எல்லாமே இந்த நீல வஸ்திரத்தினால அப்படியே, ஏன்னா இருட்டுல இருக்கணுங்கிறதுனால நல்ல டார்க் க்ளோத்ஸ், வெள்ளை வெள்ளையர்னு அவ வந்து ட்ரெஸ் போட்டுன்னு வந்தான்னா ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவா இவ எங்கேயோ போறான்னுட்டும், யாருக்கும் கண்ணுல படக்கூடாதுங்கிறதுனால அந்த இருட்டுக்கு ஒப்ப இருக்கணும்னுட்டு கேமஃப்ளாஜ் மாதிரி ஒரு நீல கலர்ல அவ ட்ரெஸ் போட்டுக்கிறா, தன்னுடைய சரீரம் பூரா மூடிக்கிறா. ஜென்ரலி அவள்லாம் வந்து ஒரு ஃபுல் அவகுண்டனம்னு ஒண்ணு போட்டுப்பா, தட் இஸ் வேல் சொல்றோம் இல்லையா. இப்போ க்ளோக், இஃப் யூ ஹவ் சீன் தோஸ் க்ளோக்ஸ், இந்த மெஜிஷியன் க்ளோக் மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு தான் அவகுண்டனம்னு பேரு. அந்த மாதிரி அங்கங்களை பூரா அவ வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு எப்படி அவ போவோளோ அதுபோல இந்த இரவுங்கிறது உங்களுக்கு வந்து ஆகாசம் பூரா ஸ்ப்ரெட் ஆகி வந்து பிரகாசிக்கிறது. ரெண்டாச்சா? அடுத்தது பிராச்சீன சைலே. இப்ப யாரோட மீட் பண்ணணும்னா இந்த பிராச்சீன சைலே, இந்த சதர்ன், சாரி நாட் சதர்ன், வெஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இப்போ, பிராச்சீனம்னா பூர்வ சைலம், சாரி பூர்வாச்சலம், ஈஸ்டர்ன்
சைலம், அந்த மவுண்டன், ஈஸ்டர்ன் மவுண்டன்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து சந்திரன் இப்போ உதயமாக போறான். அந்த சந்திரன்ங்கிறது இரவு நேரத்துக்கு இங்க பிரியன். இரவுங்கிறவள் ஸ்திரீலிங்க பதம் அது, ஷியாமான்னு போட்டிருக்கு. அந்த ஸ்திரீலிங்க பதம் போட்டதுனாலேயே தேர் இஸ் அ பிளே இன் த வேர்ட்ஸ். சந்திரகாங்கிறது உங்களுக்கு நாயகன், இரவுங்கிறது நாயிகா. அவ ரெண்டு பேரும் இப்ப சேரணும். அந்த சந்திரனை நோக்கி தான் இவ போகிறா. அந்த சந்திரனோட இப்ப எங்க மீட்டிங் பிளேஸ்னா பூர்வ சைலே, பிராச்சீன சைலே. அந்த ஈஸ்டர்ன் மவுண்டன் எங்கேருந்து சந்திரன் கிளம்பணுமோ, உதயம் ஆகணுமோ, அந்த இடத்துல பிராச்சீன சைலே சமயாத்து நிகூடம், சமயம் காரணமாக ஒளிஞ்சு இருக்கக்கூடியவனான அந்த சந்திரன், சந்திரனை சமுத்தியதா அபிசர்த்தும் இவ சமுத்தியதா சமுத்தியதா இவ உதயம் ஆகின்றவள் போல் இல்ல சம்யக்கு உத்தியதா இவ. ஒரே நிமிஷம், சமுத்தியதான முயற்சி செய்கின்றவள் போல்னு எடுத்துக்கணும். உத்தியமம் செய்கின்றவள் போல், சோ உத்தியதா அப்படின்னா உத்தியமம் செய்கின்ற, தி ஒன் ஹூ மேக்ஸ் அன் எஃபர்ட் அப்படிங்கிறதுக்கு சமுத்தியதா. சோ சமுத்தியதா அப்படின்னு ஷியாமா இரவு நேரத்திற்கு உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவா வருது. அபிசர்த்தும் சமுத்தியதா, சந்திரனை நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்கின்றவள் போல் பபோ பிரகாஷத்தை பிரகாசம் பிரகாசித்தாள். சோ அண்மையம் எப்படின்னா, இது ஃபுல் ஸ்லோகமும் ஒரே ஒரே இதுல இருந்துட்டா பெட்டர். ஹா, மேல பாதி கீழ பாதி பண்ணும் பொழுது போயிடுறது எனக்கு. தமிஸ்ர நீலாம்பர சம்பிரதாங்கி ஷியாமா சந்தியாம் கிஞ்சித்து அதித்திய, சந்தியா வேளை கொஞ்சம் தாண்டினத்துக்கு அப்புறம் இருட்டு எனும் ஒரு நீலத்தினால அம்பரம் ஆகாசம் பூரா வியாபிச்சு இருக்கக்கூடியவளாக அங்கத்தே பரவிக்கொண்டு நடந்து கொண்டு பிராச்சீன சைலே பூர்வ பூர்வாச்சலத்துல ஈஸ்டர்ன் மவுண்டன்ல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வெயிட் பண்ற மாதிரி, ஒரு பிரியன் வெயிட் பண்ற மாதிரி, காதலன் வெயிட் பண்ற மாதிரி இந்த சந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சமயாது நிகூடம், கரெக்டான சமயம் வராத காரணத்தினால அது இன்னும் மறைஞ்சுட்டு இருக்கு. இவ வந்ததுக்கு அப்புறம் நல்ல இருட்டும் ஆனதுக்கு அப்புறம் யாரும் இல்லாதபடிக்கு அந்த ஒரு ரகசிய நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சமயாது நிகூடம், சமய காரணமாக காலம் காரணமாக நிகூடம் மறைந்திருக்க கூடியவனான சந்திரனை அபிசர்த்தும் உத்தியதா இவ, அபிசரதி அப்படின்னா நோக்கி செல்கிறவள் போல். சோ நோக்கி செல்வதற்காக சமுத்தியதா முயற்சி செய்கின்றவள் போல் சமுத்தியதா இவ பபௌ பிரகாசத்தை ஸ்ம அப்படி பிரகாசித்தாள். புரியுறதா இது? சோ ஒரு அபிசாரிக்கா பெண்ணு அந்த காதலனை மீட் பண்றதுக்கு எப்படி அவ வந்து போவோளோ, அதுபோல இங்க சந்திரனை மீட் பண்றதுக்கு இரவு நேரம்ங்கிறது அந்த பிராச்சீன இட் ஸ்லோலி கம்ஸ் தேர்னு அர்த்தம். சரியா புரியுறதா? சந்தேகம் இருக்கா மேடம்? ஆ சொல்லுங்க. இது முந்தின ஸ்லோகம் வந்து அந்த ஏர்லி மார்னிங் பத்தி பேசினதுனால இது நைட் டு டே டிரான்சிஷனா, டே டு நைட் டிரான்சிஷனா இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளனேஷன்? இல்ல, முந்தின டைம் வந்து நைட்ட பத்தி தான் சொல்றது. ஏன்னா நிமீலிதம் தானே இருக்கு உங்களுக்கு, தாமரை புஷ்பங்கள்லாம் மூடின்றது. இரவு நேரத்தை தான் வர்ணிச்சுட்டு வர்றாரு. சோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் சந்தியா காலத்தை வர்ணிச்சார், அதுக்கப்புறம் தாமரப்பூ எல்லாம் மூடிண்டு வருது. தாமரப்பூ மூடின உடனே சந்தியா வேளை தாண்டிடுத்து இருட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ இட் இஸ் எ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் சந்தியா காலம். அந்த சூரிய அஸ்தமனம் எல்லாம் வர்ணிச்சார் பார்த்தேன்னா. சோ ஈவினிங் டு நைட் தான் இங்க டிரான்சிஷன். அதனாலதான் சந்தியாம் அதித்திய சாயம் சந்தியா தாண்டினத்துக்கு அப்புறம் இரவு நேரமானது பிரகாசித்தது அப்படின்னு. தமிஸ்ர நீலாம்பர சம்பிருதாங்கி ஷியாமா பபௌ கிஞ்சித் அதித்திய சந்தியாம் பிராச்சீன சைலே சமயம் நிகூடம் சமுத்தியதா சந்திரமிவ அபிசர்த்தும். தாமிஸ்ரன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், தாமிஸ்ரமும் தமிஸ்ர ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆனா இங்க மீட்டர் படி உங்களுக்கு தமிஸ்ரம் தான் வரணும். அடுத்தது
நிஷாகரேன பிரதிபன்ன சத்வா. இப்போ பிரகிருதத்துக்கு வந்துட்டார், நடுவுல வந்து இந்த அபிசாரிகாங்கிற ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டோம், திருப்பியும் கான்டெக்ஸ்டா நமக்கு வந்து தேவகி மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த, அந்த கர்ப்பம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டார். ஏன்னா சந்திரன் உதயமாக போறான், சந்திரனும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது, அதனால இங்க அப்படி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். நிஷாகரேன பிரதிபன்ன சத்வா நிக்ஷிப்த தேகா இவ பயோதி தல்பே ஜகத் சமீக்ஷியா ஜகதீச்ச கார்ஷ்யம் பிராச்சி திஷா பாண்டரதாம் அயாசித். பிராச்சி திஷா, பிராச்சி கிழக்கு திக்கு, பாண்டரதாம் அயாசித் வெண்மையாக இருக்கும் தன்மையை அயாசித் அடைந்தது. ஸோ ஸ்லோவா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய உதயம் ஆக போறது, இன்னும் ஆகல, அந்த சந்திரனிலிருந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய கிரணங்கள் மெதுவா உங்களுக்கு வந்து அந்த கிழக்கு திசைய உங்களுக்கு வெண்மையாக்கி கொண்டே வந்தது. அதை இங்க எப்படி சொல்றார், பிராச்சி திசா அந்த கிழக்கு திசை என்பது பாண்டரதாம் வெண்மையை அயாசித் அடைந்தது, வெண்மையாக இருக்கும் தன்மையை அடைந்தது. பாண்டரன சுக்லத்துவம், அந்த சுக்லத்துவம் பாவம், சோ பாண்டரஸ்ய பாவா பாண்டரதா, அது வெண்மையாக இருக்கும் தன்மை, அந்த தன்மையை அயாசித் அடைந்தது. எது போல இப்போ நிஷாகரேன பிரதிபன்ன சத்வா, நிஷாகரகா இரவு நேரத்தை செய்யக்கூடியவன்ங்கிறதுனால சந்திரனுக்கு நிஷாகரகான்னு பேரு. சந்திரேன பிரதிபன்ன சத்வா, சந்திரன் வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னும் வெளியில வரல. அதனால பிரதிபன்ன சத்வான, தனக்குள் ஒரு உசிரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு அந்த பிராச்சி திக்கு. இப்ப திக்கை வர்ணிக்கிறோம், திக்கையும் தேவகியையும் கம்பேர் பண்ணிட்டு வரணும் மனசுல. எப்படி தேவகிக்குள்ள சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ, அது போல இங்க பிராச்சி திக்கு. அது உங்களுக்கு வந்து நிஷாகரேன பிரதிபன்ன சத்வா, சந்திரனால உங்களுக்கு வந்து கர்ப்பத்துடன் கூடினவளாக இருக்கும் போல் அவள் காட்சி அளித்தாள். இந்த கர்ப்பிணி வந்து எப்படி அப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம், யூஸ்வலி எப்படின்னா அந்த படுக்கையில நிக்ஷிப்த தேகா இவ பயோதி தல்பேங்கிறார். பயோதி சமுத்திரம் எனும் ஒரு படுக்கை, அதுல தன்னுடைய தேகத்தை வச்சிருக்காங்கிறார். நிக்ஷிப்த தேகா, உட்கார்றதுன்னா தெர் இஸ் அ கான்சியஸ் ஆக்டிவிட்டி தேர். வெரஸ் வந்து நமக்கு அந்த கர்ப்பம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த டயத்துல வந்து எங்கேயாவது போய் இந்த கட்டைய வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு தோணும். அப்போ இட் பிகம்ஸ் அன் இன்வாலண்டரியா அப்படியே போய் சாயிரா மாதிரி. அதுதான் அந்த நிக்ஷிப்த தேகான கொண்டு போய் அப்படியே கட்டைய சாச்சா, அதுதான் லிட்ரல் மீனிங் அந்த இடத்துல. சோ பயோதி தல்பே, பயோதி சமுத்திரம் எனும் ஒரு படுக்கையில் இந்த பிராச்சி திக்குங்கிறது, பிகாஸ் எதை வச்சுட்டு நம்ம வந்து திசைகளை நம்ம பார்க்கிறோம்னா ஆகாசத்தை வச்சுட்டு பார்க்கல. சமுத்திரம் இந்த இடத்துல இருக்கு, சூரியன் அந்த இடத்துல இருந்து வரான், அந்த சமுத்திரம் எங்க அந்த சூரியன் உதயம் ஆகிறானோ எந்த சைடுல இருந்து, அதை நம்ம வந்து ஒரு ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுங்கிற மாதிரி நம்ம குறிக்கிறோம் இல்லையா. அப்போ பயோதிங்கிறத அதனுடன் சேர்ந்து இருக்கான் இந்த திக்கு, ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுங்கிறது. பயோ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னா, சமுத்திரம் எனும் ஒரு படுக்கையில் தன்னுடைய தேகத்தை வைத்தார் போல் அந்த சமுத்திரத்தோட அவளுக்கு ஒரு சேர்க்கை. யாருக்கு? பிராச்சி திஷா, கிழக்கு திசைக்கு திசையானவள். சமுத்திரம் எனும் ஒரு படுக்கையின் மேல் நிக்ஷிப்த தேகாயிவ தன்னுடைய தேகத்தை வைத்தாற்போல் இருக்கிறாள் கிழக்கு திக். அப்புறம் ஜகத் சமீக்ஷியா, ஜகத் சமீக்ஷியாங்கிறது ஜகதா உலகத்தினால் சமீக்ஷியா உதேஷ்யத் இந்துகர சம்பர்க்காத்து திரஷ்டும் யோக்யாங்கிறார். அந்த உதயமாகின்ற சந்திரனுடைய மேல் நோக்கி இருக்கும் கிரணங்கள் தொடுவதனால் இங்க நன்கு பார்க்கப்படுகிறாள். ஃபுல்லா வந்து உங்களுக்கு சுத்தி கும்பி இருட்டா இருந்ததுன்னா எது ஈஸ்ட் எது வெஸ்ட்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா. சந்திரனங்க உதயம் ஆகிறதுனால, சந்திரனுடைய பிரகாசத்தினால பிரகாசிக்கப்படுகின்றாள் அந்த கிழக்கு திக்கு. ஆகையினால உலகத்தினால் பார்க்கப்படுகிறாள் ஜகத் சமீக்ஷியா, உலகத்தினால் நன்கு பார்க்கப்படுகின்றவளான பிராச்சி திக்கு. அடுத்தது
கார்ஷ்யம் ஜஹாதி. கார்ஷ்யம்னா இத்துண்டு இருந்தது, ஸ்லோவா சந்திரன் உதயம் ஆக 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 அந்த மேல் நோக்கு கிரணங்கள் பரவ உங்களுக்கு வந்து அந்த மெல்லிசா இருக்கக்கூடிய அந்த ஒயிட்னஸ் ஸ்லோலி ஸ்டார்டட் இன்க்ரீசிங். ஸோ இந்த பெண்ணு ஒரு ஒரு கர்ப்பிணி எப்படி அவளுடைய கார்ஷ்யம் மெலிந்த தன்மையை கிருஷதா மெலிந்த தன்மையை ஜஹதி விடுவாளோ விடுகின்றவளாக காட்சி அளிப்பாளோ, அதுபோல் பிராச்சிய திக்கு கிழக்கு திக்கானவள் கார்ஷ்யம் தன்னுடைய மெலிந்த தன்மையை ஜஹதி ஜஹதி. ஹா தாத்துனுடைய சத்ரு பிரத்யம் ஸ்திரீலிங்கம் அங்க ஜஹதி பிராச்சிய திக்கு விடுகின்றவளாக இருக்கக்கூடிய பிராச்சிய திக்கு கிழக்கு திக்கானது பாண்டுரதா மயாசீதா. அப்படியே வெள்ளையா அங்க வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது கிழக்குல. அப்படின்னா அடுத்தது சந்திரன் உதயமாக போறான். நிஷாகரேண பிரதிபன்னசத்வா நிக்ஷிப்த தேகா இவ பயோதி தல்பே ஜகத் சமீக்ஷியா ஜகதி ச கார்ஷ்யம் பிராச்சீ திஷா பாண்டரதாம் அயாசித். இந்த இடத்துல பிராச்சி கர்ப்பவதித்துவ ரூபணாத்து உங்களுக்கு அது கம்யம். சோ ரூபகாலங்காரம் இங்க. அப்புறம் பயோதி தல்பம்ங்கிற இடத்துலயும் ரூபகம். கார்ஷ்யம்ங்கிறத அந்தகார ஆவரணம்ங்கிறார். இந்த இடத்துல எனக்கு எப்பவுமே இவரோட அதிசயோக்தி இவர் எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு கொஞ்சம் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அதனால அதை விட்டுருவோம், அடுத்ததுக்கு போயிடலாம். தமஃப் பிரசங்கேன விமுச்சி. இங்க டைரக்டாவே தேவகி இவர்னு விட்டார். முன்னாடியாவது ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்தார், இந்த இடத்துல நேரடியாவே பிராச்சீதுக்கு தேவகி இவ அபாசத்தை அப்படின்னு விட்டார். தமஃப் பிரசங்கேன விமுச்சியமானா கௌரப்பிரபா கோத்ரபிதா அபிநந்தியா விது உதய ஆரம்ப விசேஷ திருஷ்யா திருஷ்யா பிராச்சீ திசா அபாசத தேவகி இவ. பிராச்சீ திசா கிழக்கு திக்குங்கிறது தேவகி இவ அபாசத தேவகியை போல் விளங்கிற்று, தேவகி மாதிரி பிரகாசித்தது. முதல்லயே நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டார் முந்தின ஸ்லோகத்துல. இங்க இப்ப என்னாச்சு, தமஃப் பிரசங்கேன விமுச்சியமானா தமஸ் அந்தகாரத்தினால விடப்பட்டவளாக இருக்கிறாள் பிராச்சீதிக்கு. அங்க சந்திரன் உதயமாகறங்கிறதுனால அங்க இருட்டு இல்ல. தமஃப் பிரசங்கேன தமஸுனுடைய பிரசங்கம் சம்பர்க்கம் கான்டெக்ஸ்ட் த கனெக்ஷன் பிட்வீன் தமஸ் அண்ட் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அது ஸ்லோவா விட விட்டுருக்கு. விமுச்சியமானா it is being devoid of that connection between tamas. So tamaf prasangena tamasunudaya samparkathinal vimuchyamana vidappattavalaga irukkum anda prachidukku kilakku dikkanadu inge bhagavanukku I mean devaki ku eppadi apply aagaporuduna bhagavat praveshat tamogunasya papasya shokasya va சம்பர்க்கேன விமுச்சியமான. தேவகிக்கு பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன ஒரு பாக்கியம் அவளுக்கு. அதனால வந்து பாபமும் கிடையாது, தமஸ் தமோகுணமுங்கிறது கிடையாது, ஏன்னா சத்வப்பிரதானம். அதனாலதான் முந்தின ஸ்லோகத்துல பிரதிபன்ன சத்வான்னர். அச்சா இப்ப இங்க வந்து தம பிரசங்கேன விமுச்சியமான துளி கூட உங்களுக்கு பாபம்ங்கிறது கிடையாது, தமோகுணம்ங்கிறது இல்ல. தமோகுணம் இல்லாததுனால பாபம் அவளுக்கு ஏற்பட போறது இல்ல, பகவானையே சாட்சாத் வச்சுட்டு இருக்கா. சோகம்ங்கிறதும் ஏற்பட போறது இல்ல, உள்ளுகூற அவ வந்து ஆத்மானந்தத்துல லயிச்சுட்டு இருக்க போறான். அதனால தம பிரசங்கேன விமுச்சியமான கௌரப்பிரபா நல்ல அப்படியே முன்னாடி சொன்னாரு, உள்ளுக்குள்ள கண்ணனை வச்சுண்டு வெளியில வந்து ஒரு வெள்ள பிரகாசம் இருந்ததுங்கிறார். ஏன்னா அதுக்கு இன்னொரு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், அந்த சப்தம கர்ப்பத்தினுடைய சேஷம் இருக்கோன்னு நமக்கு சந்தேகம் வர மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வெண்மையான ஒரு பிரகாசம் அவளுக்கு இருந்ததுன்னு சொன்னான். அதையே இங்க வந்து ஃபாலோ பண்றார் கௌரவ் பிரபா. அந்த பிராச்சி திக்கு கிழக்கு திக்கு வந்து நல்ல கௌரவம் ஸ்வேதத்துவம் நல்ல பளிச்சுன்னு ஒரு ஒரு வெண்மை அங்க இருக்கு. அதே இவளுக்கும் வந்து ஒரு வெண்மையான ஒரு தேஜஸ் பிரபா காந்தி கூடினவள். கோத்ரபிதா அபிநந்தியாங்கிற இத வந்து மூணு விதமா அர்த்தம் சொல்றார். ஒண்ணு வந்து கோத்ரபித்துங்கிறச்சு அச்சல பித்த சக்கரேன மலைகளை உடைச்சவர், மலைகளுக்கு வந்து ரக்க இருந்தது, அந்த ரக்க இருந்ததுனால அங்கங்க பறந்து பறந்து ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருந்துதான். அதனால இந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அந்தந்த மலைகளினுடைய ரக்கைகளை வெட்டி
அதை வந்து ஸ்டேஷனரி ஆக்கிட்டார். சிலதால உடைக்கவும் உடைச்சார். அதனால கோத்ர பித் அப்படின்னு இந்திரனுக்கு பேரு. கோத்ரனா மலை, அதை பினத்தி உடைக்கிறான் என்பதனால் இந்திரனுக்கு கோத்ர பித் அப்படின்னு பேரு. சோ சக்ரேன அபிநந்தியா, என்னத்தினால தேவகாரியார்த்தம் அவதரிஷ்யதா கிருஷ்ணசிய கர்ப்பே பரணாத். அவன் தானே, அவனுக்கு வேணும் மொழியும் அந்த காரியம், தேவகாரியம் நடக்கணும். கம்சனுடைய அட்டூழியம் ஜாஸ்தியா இருக்குன்னு பூமாதேவி வந்து சொல்லும் பொழுது இவாளுக்கு வேணுங்கிற யாக யஜங்கள் அங்க நடக்கல, இவாளுக்கு வரணுங்கிற ஹவிசு நடக்கல, அதை தடுத்துடுறா கம்சாதிகள். சோ அதர்மம் ரொம்ப மேலோங்கி நிக்கிறதுனால அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக பகவானுடைய உற்பத்தி. அந்த உற்பத்திக்கு காரணமா இருக்கக்கூடியவள் தேவகி. ஆகையினால் இந்திரனே அங்க நமஸ்காரம் பண்ண போறோம். ஏன்னா இந்த கிருஷ்ணர் தேவகாரியத்துக்காக அவதாரம் எடுக்கிறார். கோத்ரபிதா அபிநந்தியா, கோத்ரபித் அபிநந்தியா. சோ கோத்ரபிதா அபிநந்தியா, கோத்ரபிதா சக்ரன் இந்திரனினால் அபிநந்தியா, ரொம்ப கொண்டாடத்தக்கவளாக இருக்கும் தேவகி. அடுத்தது இந்த இவருக்கு போகிறச்சு, ஆக்சுவலி இரவு நேரத்திற்கு, சாரி பிராச்சி திக்கு, சாரி பிராச்சி திக்குங்கிறச்சு ஈஸ்டர்ன் டைரக்ஷனுக்கு வந்து திக்பதியா இருக்கக்கூடியவன் இந்திரன் தானே. இந்திரன் வந்து பிராச்சி திக்குக்கு, ஈஸ்டர்ன் டைரக்ஷனுக்கு அவன் தான் திக் திசாம்பதிஹி. சோ அதனால கோத்ரபிதா அபிநந்தியா பூர்வா திக். அந்த கிழக்கு திக்கானது இந்திரனால் போற்றத்தக்கது, இந்திரனால் காப்பாற்றப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு திக்கு. ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு பதி உண்டு. அதுக்கு என்ன சொல்லுவா, அந்த திக் பத்தி இல்ல, அதுக்கு ஏதோ ஒரு பேரு சொல்லுவாளே, சிட்டன்னு வரல. லோகபாலர்கள், அஷ்ட திக்பாலகர்கள், திக்பாலங்கிற வேர்டு வரல சட்டுன்னு. ஈஸ்டர்ன் பூர்வ திக்குக்கு வந்து கிழக்கு திக்குக்கு பாலகனா இருக்கக்கூடியவன் இந்திரன். சோ கோத்ரபிதா அபிநந்தியா. விது உதய ஆரம்ப விசேஷ திருஷ்யா, விது சந்திரன். இன்னொரு அர்த்தத்தை விட்டுட்டேன், இந்த கோத்ரபித்துக்கு வந்து அதை படிச்சு விடுறேன். கோத்ராகானா கவாம் திராணாத்து, கோத்ராகானா கோபகான்னு அர்த்தம். கோபர்கள், அந்த கோபர்களினுடைய பிது அப்படின்னா, பிதா அப்படின்னா டிஃபரெண்ட் சார்ட் ஆஃப் கோபர்கள். சோ கோத்ரஹா கோ கவாம் திராயதே, அத காஹா திராயதே இது கோத்ரஹா கோபஹா, கோபாலகஹான்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி எடையர்களுக்கு கோத்ராஹான்னு பேரு. எடையர்களினுடைய ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு கோத்ர பிதாஹான்னு பேரு. அது யாருன்னா நந்தன், நந்தனுடைய ஒரு கிளானுக்கு கோத்ரபிதான்னு பேரு. பேருன்னா பர்டிகுலர் கிளான்னு அர்த்தம் அந்த வேர்டுக்கு. அதை எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறாருன்னா, கோப விசேஷா நந்தாதி சங்கா தத் அபிநந்தியா. நந்தனுடைய ஒரு சங்கம் இருக்கு, அந்த கிளான் ஆஃப் கோபர்கள் இருக்காளே அவர்களால அபிநந்தியான, எங்களுக்கு கண்ணனை கொடுத்தாளோ இல்லையோ அவ தேவகி, அதனால பின்னாடி போற்றத்தக்கவளாக ஆக போறா தேவகி நந்தனுடைய ஒரு வம்சாவளியினால. அதனால கோத்ராக அந்த கோத்ரம். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, கண்ணன்னாலேயே அபிநந்தியாங்கிறார். கோத்ரபிதாங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணஹான்னு ஒரு அர்த்தம் பண்றார். எப்படின்னா ரெண்டு அர்த்தம் அதுலயுமே சொல்றார். ஏகாம் கோபியும் கோபியந்தர நாம்னா, கோத்ரபித்துன்னா பெயரை தப்பா சொல்றதுன்னு அர்த்தம். கோத்ரம்னா இப்ப நம்ம வந்து கோத்ரோத்பவகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரீவத்ச கோத்ரோத்பவா, பாரத்வாஜ கோத்ரோத்பவா அப்படின்னு உங்களை பிரவரம் சொல்லும் பொழுது கோத்ரங்கிறதுக்கு நாமான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கோத்ர விதுங்கிறச்சு ஒரு கோபிகிட்ட போய் இன்னொரு கோபியோட பேரை சொல்றது, அந்த கோபிகிட்ட போய் இந்த கோபியோட பேரை சொல்றது, அப்ப தப்பா பேரை சொல்றதுனால இந்த விளையாட்டெல்லாம் பின்னாடி தசமஸ்கந்தத்துல கண்ணன் விளையாட போறான். அந்த விளையாட்டை பண்ணக்கூடியவனான கண்ணன் இந்த பெயரை மாத்தி சொல்றவன் இருக்கானே, அவனால அபிநந்தியா போற்றத்தக்கவளாக இருக்கா. சோ ஷீஸ் பீங் வர்ஷிப்ட் அண்ட் பிரேஸ்ட் ஈவன் பை கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணனுக்கே இன்னொரு விதத்துல எப்படி கோத்ரபித்துன்னா, முதல்ல வசுதேவனா பிறந்து அடுத்தது நந்தகோப பாலனா போய்
திருப்பியும் அவன் வந்து வசுதேவனுக்கு பிள்ளையாக வந்து இருக்கிறதுனால இந்த கோத்திரத்துல இருந்து அந்த கோத்திரம் மாதிரி திருப்பி இந்த கோத்திரத்துக்கு வரானா, அதனால கண்ணனுக்கு கோத்திர பீதுன்னு இன்னொரு பேர். அப்பேற்பட்ட கோத்திர பீதா அபிநந்தியா, அவன் கண்ணனால வந்திக்கப்படுவளாக இருக்கும் தேவகி, அல்லது நந்தர்கள்னால போற்றத்தக்கவளாக இருக்கா, அல்லது இந்திரன் யார பார்த்து சந்தோஷப்படுறாளோ அப்பேற்பட்ட தேவகிய போல இந்த ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் இருக்கு. சோ விது உதய ஆரம்ப விசேஷ திருஷ்யா. இந்த வேர்டு எப்படின்னா, விதுன சந்திரன், சந்திரனுடைய உதயாரம்பம், சந்திரனுடைய ரைஸ் ஏற்பட போறது, ரைஸ் ஆஃப் த மூன். அதனால விசேஷமாக திருஷ்யா, திருஷ்யான அழகாக இருக்கக்கூடியவள். She has a very particular beauty because of the rise of the moon. So, Vidhu Udayarambha, Chandranudaya Udayathinudaya Arambathinal, Vishesha Migavum, Alladhu Vidhyasamaga, Drishya Parkat Tagandavalaga Irukkum Prachidhukku Kizhakku Dikkanadhu Devakiva Abhasa. Inge Vidhunna, Chandranudaya Udayam, சந்திரவம்சத்தினுடைய உதயம் எப்படி ஆகும்னா, அதனுடைய ஆரம்பபூதமான கண்ணன் அந்த சந்திரவம்சத்துல பிறக்க போறான். இது சந்திரவம்சம் தானே, சூரிய வம்சம் ராமருடைய வம்சம், சந்திரவம்சம் இங்க குரு யதுகள் யாதவர்கள் எல்லாம் சந்திரவம்சத்துல பிறந்தவர்கள். சோ சந்திரனுடைய வம்சத்திற்கு உதயம் அது எப்போ ஆக போறது, அதனுடைய ஆரம்ப பூதம் பகவான். அதனால விசேஷ திருஷ்யா, ரொம்பவும் அழகாக இருக்கா அவ தேவகி பாக்குறதுக்கு. சோ ரெண்டு பேருக்கும் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் போய் சேர போறது. தம பிரசங்கேன விமுச்சியமானா கௌரப்பிரபா கோத்திர பிதா அபிநந்தியா விதூதயாரம்ப விசேஷ திருஷ்யா பிராச்சி திசா அபாசத தேவகி இவ. இந்த இடத்துல வந்து உபமாலங்காரம் டைரக்டா, விச் ஹேஸ் ஸ்லேஷ ஆல்சோ. சரியா கட்டமா.